ஓ ஹாய் கைஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசா? இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இந்த சேனல் வந்து வெறும் டெக்னாலஜி மற்றும் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான சில நிறையா விஷயம், அதுவும் டெக்னாலஜிக்கல் சம்மந்தப்பட்டது மட்டும்தான். அப்புறம் கொஞ்சம் கோடிங், அவ்வளோதாங்க. கோடிங்னு சொல்ல முடியாது, ப்ரோக்ராமிங். இதுதான் இந்த சேனலில் மொத்தமாக இருக்கும். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் நான் பெஸ்ட்டான ரெண்டு ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன்ஸை காட்டியிருக்கேன். வா, முதல்ல ஃபர்ஸ்ட் ஒனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டீம் லேப்ஸ். இது ரொம்ப கூலாக இருக்கும், அப்புறம் ஈஸி டு யூஸ். ஏன்னா இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மாட்டேன், நான் இந்த ஆப்ஸ்லாம் இருக்குன்னு தான் காட்டேன், நான் இதை ஒன்றும் ட்ரையல் பண்ணல. ஏன்னா என்னோடய சேனல் வந்து ஒன்றும் லைவுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸை மீட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான். இப்போ அடுத்தது பார்ப்போன்னா டூ டியூ ரெக்கார்டர். ஓகே கைஸ், இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இது ரெண்டுத்துக்கும் லிங்க் கொடுக்குறேன். ஆக்சுவலி இது பேன் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இது பேன் ஆனதுனால தானே இதுமாரி வரல. ஆக்சுவலி இது பேன் ஆகிடுச்சு, ஆனால் யூஸ் பண்ணுறாங்க நிறையா பேர், எனக்கு தெரியும். அதனால் வந்து இதையும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாஃப்ட்வேர் இது. ஏன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்க பார்க்க இதை புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் நான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பிசி வேர்ஷனுக்கும், ஐ மீன் பிசியில் எப்படி ஸ்ட்ரீம் பண்ணலான்னு கூடிய சீக்கிரத்தில் நான் காட்டேன். இதை நான் வந்து இதுமாரி யூடியூப்பை சைன்இன் பண்ணால் எனக்கு ஒர்க் ஆகலை ஆக்சுவலி, அதனால தான் நான் வந்து பண்ணலை. இதில் வந்து நீங்கள் உங்கள் சர்வர் அட்ரஸை கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரீமிங்க்குன்னு ஒரு பின் இல்லை ஒரு ஸ்டீம் கீ இருக்கும், அதை கொடுத்துடலாம். நீங்கள் பிசியில் பண்ணால் இந்த ஸ்டீம் கீயை பற்றி உங்களுக்கு தெரியும், அதை கொடுத்து நீங்கள் மாட்டின பிசியில் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம ஃபோனில் போட்டு ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். இதுக்கு அது ஆப்ஷன் எஃபிஎஸ் பிட்ரேட். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிட்ரேட் வந்து 4 to 5 MBPS வச்சுக்கலாம். அப்போ உங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு நெட் யூசேஜும் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் டெம்ப்ளேட்ஸ்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. வேறு ஸ்டீம் லேப்ஸில் டெம்ப்ளேட்ஸுக்கு வந்து நீங்கள் ப்ரீமியம் கட்டணும்னு அவசியம் இருக்கும், ஆனால் இதில் அப்படிலாம் கிடையாது, ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, நீங்கள் அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேரை கூட மாற்றலாம் அந்த டெம்ப்ளேட்ஸில். நீங்கள் உங்களுக்கு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் டெம்ப்ளேட்ஸ் தான் வேணும்னா, அது எப்படி சொல்கிறது, அனிமேஷன் டெம்ப்ளேட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்டீம் லேப்ஸ் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஓகே ஸ்டீம் லேப்ஸ்லாம் அஃபோர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் டியூ யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி ஸ்டீம் லேப்ஸை விட டியூ ரெக்கார்டர் வந்து செமையாக இருக்கும், உங்களுக்கு எப்படி சொல்கிறது சீக்கிரமாக புரிஞ்சிடலாம். ஓகே கைஸ், வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, இதில் கொஞ்சம் செட்டிங்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் வாய்ஸ் ட்ரான்ஸ்மிஷனும் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதை நான் வந்து ட்ரையல் பண்ணி காட்டல, நான் இது இருக்குது, இதை நீங்கள் யூஸ் பண்ணலான்னு தான் காட்டியிருக்கேன். இதை நான் நம்புகிறேன். இந்த ரெண்டு ஆப்பையும் கூடிய சீக்கிரத்தில் பிசி வெர்ஷனும் வரும், அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு உங்கள் சப்போர்ட்டை தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ், பாய்.